ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கொங்கு கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வித்தியாசமான முறையில வெண்டைக்காய் பக்கோடா. இது வரைக்கும் நம்ம ஆனியன் பக்கோடா, ரிப்பன் பக்கோடா, முந்திரியில பக்கோடா நம்ம போட்டிருக்கோம். ஆனா வெண்டைக்காயில பக்கோடா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு சிலர் பார்த்திருப்பாங்க, சாப்பிட்டிருப்பாங்க. ஆனா நான் வந்து இந்தியா போயிருந்தப்போ ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக் கடையில ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் வீட்லயும் வந்து ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ண இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க, வெண்டைக்காய் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். பக்கோடா பண்ண நான் இங்க அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கழுவி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கோங்க, இல்லைன்னா சுத்தமான துணியில போட்டுக்கோங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வெட்டணும். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயில முன்னாடியே பின்னாடியே கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்தது இது பாதியா கட் பண்ணுங்க. நடுவுல ரெண்டா இருந்ததையும் நாலா கட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிற விதையெல்லாம் இப்படி எடுத்துடுங்க. இப்படி சன்னமா நாலு பீஸா கட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பவுல்ல போட்டுக்கோங்க. வெண்டைக்காயில இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நீல நீளமா ரொம்ப லேசா கட் பண்ணியாச்சு. அடுத்தது இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அடுத்தது இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். ஓமம் இல்லாதவங்க சீரகம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய் பொடி கலந்து விட்டோடனே ஒரு கால் கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க. அடுத்தது இதுல 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இப்ப இதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டோடனே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப தண்ணி வேணாம். இந்த தண்ணியோட நல்லா கலந்து விடுங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மாவு நல்லா கலக்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஓரமா வச்சிடுங்க. வெண்டைக்காயில ஃபுல்லா அந்த மசாலா இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயிலயோ பேன்லயோ பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வெண்டைக்காய போட்டுக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா மணமா இருக்கும். இந்த பபிள் சவுண்ட் அடங்கிருச்சு, நம்ம எடுத்துடலாம். பக்கத்துலயே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க, அதுல போட்டுடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சுவையான வித்தியாசமான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. என்ன சொல்றாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கும் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.